இன்றைய தினம் சிறப்பாக நாங்கள் புவியிலே ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்திலேயே எங்கள் நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலநிலை பிரச்சனை என்று சொன்னால் புவி வெப்பமடைகிறது. அதை தாண்டி இப்பொழுது எங்களுக்கு வெக்கையான ஒரு காலநிலை. எப்பொழுதுமே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உடைய காலையிலேயே எழும்பினவுடனும் அல்லது மத்தியானம் நேரமாக இருந்தால் என்ன, இரவு நேரம் படுக்கின்ற பொழுதாக இருந்தால் என்ன, வெக்கை எல்லோருக்குமே வெக்கை. எவ்வளவுதான் குளிர்சாதன பெட்டியை போட்டிருந்தால் கூட எங்களுக்கு வெக்கையை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்போகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக எங்களோடு ஒரு சிறப்பு அதிதி இணைந்திருக்கிறார். பல பேருக்கு பரிச்சயமாக இருந்திருப்பார். 2 வருடங்களுக்கு முதல்தான் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து தன்னுடைய தொழிலிலிருந்து ஓய்வு எடுத்திருந்தார். அதே நேரத்திலே கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவிய துறையினுடைய முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியராக கடமையாற்றிய திரு அந்தனி நோபர்ட் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இது ஒரு புதிய விடயம் அல்ல உங்களுக்கு, ஆனால் பல முறை நாங்கள் உங்களை அழைத்து இது சம்பந்தமான விடயங்களை பேசியும் இருக்கிறோம். சில விடயங்களை மீள 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 நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு அவதானம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி எங்களுக்கு அதிகமாக வருகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். 2 நாட்களுக்கு முதல் செய்திகளிலே கேள்விப்பட்டோம், அம்பாந்தோட்டையிலே ஒரு சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இப்படி பல இடங்களிலே எங்கள் நாட்டிலே அவ்வப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவை பார்த்தால் டெல்லியிலேயே அவ்வப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இந்தோனேஷியாவிலே 2 நாட்களுக்கு முதல் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. அதே போல் துருக்கியிலே 2 மாதங்களுக்கு முதல் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிலநடுக்கம் ஒரு சுற்றி 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 எல்லா இடங்களிலுமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இணையதளத்தை ஏர்த் குயிக் என்று நாங்கள் தேடுவோமாக இருந்தால் இன்று எந்த இடத்திலேயே எப்பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்ட சம்பந்தமான தகவல்களை அது கொடுக்கிறது. இப்பொழுது நிலநடுக்கம் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது என்ற எண்ணப்பாங்குக்கு நாங்கள் வருகிறோம். பேராசிரியர்களே, ஏன் இந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது, நிலநடுக்கம் என்ன காரணத்தினால் ஏற்படுகிறது? நாங்கள் இந்த புவியை எடுத்தால் புவியினுடைய பல்வேறு பகுதிகள் தகடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக புவியினுடைய மேற்பகுதியை எடுத்தால் இந்த புவியினுடைய மேற்பகுதி ஏறக்குறைய 7 பிரதான தகடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகடுகளுக்கு இடையில் சிறிய சிறிய தகடுகளும் இருக்கின்றன. பிலிப்பைன் தகடு, அராபியன் தகடு, கொஸ்கோஸ் போன்ற தகடு சிறிய தகடுகளும் இருக்கின்றன. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புவியினுடைய இந்த தகடுகள் சம்பந்தமான படங்கள் எடுக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாகவே எடுத்து நாங்கள் காட்டுவதற்கும் தயாராக இருக்கிறோம். அவ்வாறு அந்த சிறிய சிறிய தகடுகள் அந்த பகுதிகளில் காணப்படுவதன் காரணமாக இந்த தகட்டு எல்லைகளில் தான் இந்த பிரதான புவி நடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் கூறுவதாக இருந்தால் துருக்கியில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய ஒரு புவி நடுக்கம் இந்த 1 பிப்ரவரி 6 இடம்பெற்றது. ஆகவே இந்த புவி நடுக்கம் ஏற்பட்டு ஒரு கிழமைக்குள்ள இடையில் மீண்டும் அந்த பின் அதிர்வுகள் ஏற்பட்டு மேலும் சேதங்களை ஏற்படுத்தின. ஆகவே இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த துருக்கியினுடைய அங்காரா இருக்கின்ற இடம், அங்காரா என்ற இடம் அமைந்திருக்கின்ற இடம் வந்து 3 தகடுகள் ஒருங்குகின்ற ஒரு பகுதி, 3 தட்டுக்கள் ஒன்று சேருகின்ற ஒரு பகுதியில் இருப்பதனால அது அந்த பகுதியில் தொடர்ந்து புவி நடுக்கம் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு பிரதான பிரச்சனை. ஆகவே இந்த தகட்டு எல்லைகள் எங்கே இருக்கின்றனவோ அந்த இடங்களில் புவி நடுக்கம் ஏற்படுகின்றது. காரணம் என்னென்று சொன்னால் அந்த தகட்டு எல்லைகளில் வந்து ஏனைய பகுதிகளை விட வெப்பநிலை அதிகம். புவியினுடைய ஆழமான பகுதிகளில் இடம்படுகின்ற வெப்ப மாற்றங்கள் எல்லாம் அந்த தகட்டினுடைய அந்த பொருத்த நிலைகளில் எல்லைகளில் தொடர்புபட்டு காணப்படும். ஆகவே இவைதான் இந்த தகடுகளினுடைய எல்லைகள் தான் புவி நடுக்கங்களினுடைய தோற்றத்துக்கு காரணமாக அமைகின்றன. இப்பொழுது நீங்கள் சொன்னீங்கள் துருக்கியிலே 3 தகடுகள் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் தான் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதிக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் தனிப்பட்டதிலே பேசுகின்ற பொழுது பேசியிருந்தோம், இந்த புவி நடுக்கம் நிலநடுக்கம் வந்தால் அதை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் எதிர்வு கூறலாம், ஆனால் இந்த இடத்தில் தான் வரும், இப்பொழுதுதான் வரும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொள்ளவே முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற போல் சொன்னீர்கள் துருக்கியிலே இந்த இடத்திலே அதிகமாக மீண்டும் மீண்டும்
நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏற்பட இன்னும் எதிர்காலத்தில் ஏற்படும், ஆனால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எப்பொழுது ஏற்படும் என்று சொல்லலாம் சொல்லலாம். அதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை. அப்ப அந்த அந்த இடத்திலே பாதுகாப்பு ஏற்படுற பகுதி, ஆனால் அந்த எந்த நேரத்தில் புயினுடைய ஆழமான பகுதிகளில் பாறை, அதாவது வெப்பத்தினுடைய அசைவினால பாறை முறிவடைந்து அந்த சக்தி வந்து வெளியேறும், வெப்ப வெளியேறி புயினடுக்கமாக மாறும் என்றது தெரியாது. இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது பேராசிரியர்களே, இப்பொழுது அந்த இடத்தை மீள நிர்மாணம் செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோமேன். அப்படி செய்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே மீளத்திற்கு கட்டுமான பணிகள் எல்லாம் செய்து வான் உயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் கட்டுவதிலே பிரயோசனம் இருக்கிறதா? இப்போ உதாரணமாக துருக்கியை எடுத்தால், துருக்கியில் ஆரம்ப காலத்தில் தொடர்ச்சியாக புயநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன. எர்டோகனுடைய ஆட்சி காலத்தில் இந்த புயநடுக்கத்தினுடைய தாக்கங்களின் காரணமாக அமைக்கப்படுகின்ற கட்டிட அமைப்புகள் புவிநடுக்கத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று பல்வேறு சட்டத்திட்டங்களுடன் தான் அவை அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த புயநடுக்கம் வந்த பொழுது பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சரிந்து விழுந்துவிட்டது, சின்னாபின்னமாகிவிட்டது. என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்கள் உறுதியான பொருட்களை பயன்படுத்தி அந்த கட்டிடங்களை மேற்கொள்ளவில்லை. அதுதான் உண்மையான காரணம். ஊழல் தான் பிரதானமான காரணம். மற்றது அவர்கள் வந்து அந்த கோடிங் சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் கோடிங் சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள். அதாவது என்ன பொருட்களை பயன்படுத்தி இந்த அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் முழு விவரங்களும் அங்கே பதியப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது புயநடுக்கம் வந்ததுக்கு பிறகு அதிகாரிகள் சென்று அந்த இதுகளை பரிசோதித்த பொழுது, நாங்கள் குறிப்பிடுவோம் இந்த சல்லி கல்லுகள் என்று கட்டிடங்களுக்கு யூஸ் பண்ணுற இல்லை நாங்கள், அப்படியான கற்களை பயன்படுத்தி இவர்கள் கட்டிடங்கள் அமைத்திருக்கிறார்கள். புயநடுக்கம் ஏற்பட்ட பொழுது அவ்வளவும் தரமட்டமாகிவிட்டது. கன பேர அந்த கட்டிடங்களில் இருந்து மீட்க முடியாமல் பல்வேறு நாடுகளினுடைய இராணுவம் திணறி கொண்டிருந்தது அந்த நேரத்தில். இதுதான் இந்த பிரச்சனை. அவை அதாவது புவி நடுக்கம் இந்த இடத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதற்கு ஏற்ற கட்டுமான பணிகளை செய்யாமல், நீங்கள் சொன்னது போல் பல ஊழல்கள் அதிலே இருந்ததன் காரணமாக, முறையில்லாத கட்டுமான பணிகள் செய்ததன் காரணமாக அதனுடைய விபத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. முறையாக அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் பாதிக்கப்படவில்லை. இப்போ இது ஒரு நல்ல ஒரு விடயம் பேராசிரியர்களே. இப்பொழுது இதே சந்தர்ப்பத்திலே இலங்கை சம்பந்தமாகவும் நான் கேட்க வேண்டும். இலங்கையிலே அங்காங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அம்பாந்தோட்டையில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுகிறதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். பல பேர் சொல்கிறார்கள், நான் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நிலம் அதிர்ந்தது, ஆடியது, இங்கே பாருங்கள் ஒரு வெடிப்பு இருக்கிறது, வீட்டில் சிவர் திடீரென்று ஒரு வெடிப்பு ஏற்படுகிறது. இப்பொழுதெல்லாம் பார்த்தால் தொடர்மாடி வீடுகளை கட்டுபவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறார்கள். இந்த நிலநடுக்கங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய நட்டங்களுக்கு எதிராக ஒரு இன்சூரன்ஸ் இப்பொழுது எடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இன்சூரன்ஸ் வியாபாரமும் இப்பொழுது சம்மந்தப்பட்டு விட்டது. ஏன் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால், பேராசிரியர்களே, எங்கள் நாட்டுக்கு ஏதேனும் இந்த நிலநடுக்கம் சார்ந்த ஆபத்துக்கள் இருக்கிறதா? இப்போ நாங்கள் இலங்கையை பார்த்தால், இது எல்லாம் இப்போ இலங்கை வந்து இலங்கையிலே ஏற்படுற புவிநடுக்கம் மற்ற நாடுகளுடையும் தொடர்பாக காணப்படுது. இப்போ உதாரணமாக நாங்கள் இலங்கையை எடுத்தால், இலங்கையினுடைய அதாவது கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, தென் பகுதியால் இந்த தகட்டு எல்லை வந்து செல்கின்றது. நாங்கள் சொன்ன தகடுகளாக பிரிக்கப்படுகின்ற எல்லை வந்து செல்கின்றது. அப்போ இந்த தகடுகளினுடைய எல்லை இலங்கைக்கு கீழாக போய்த்தான் சுமத்ரா யாவோட தொடர்புபடுகின்றது. அதுக்கு இலங்கைக்கு கொழும்பு பக்கத்தால் போகின்ற தகட்டு எல்லை, கடலுக்கு அடியில் போகிற தகட்டு எல்லை குஜராத்தோட தொடர்புபடுகின்றது. இந்தியாவினுடைய குஜராத், அந்த குஜராத்தில் இருந்து துருக்கி அங்காராவு கிட்ட போய் அந்த தகட்டு எல்லை தொடர்புபடுகின்றது. அதால தான் துருக்கியில புயநடுக்கம் ஏற்பட்ட பொழுது இதனுடைய தொடர்ச்சியாக குஜராத் இந்தியாவில பாரிய புயநடுக்கம் ஏற்படும் என்று எதிர்வு கூறுகிறார். ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார், ஒரு விஞ்ஞானி குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்தோனேஷியாவிலும் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. இது ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் வந்து, இப்போ உதாரணமாக 1963 இந்திய பகுதிகளில் வந்து ஒரு புயநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக எங்களுக்கு பதிவேடுகள் குறிப்பிடப்படுகின்றது. அதுக்கு பிறகு 1614 ஏப்ரல் 14 இலங்கையில் கொழும்பில் ஒரு பாரிய கடலில் ஏற்பட்ட புயநடுக்கத்தின் காரணமாக கொழும்பில் 2000 இறந்திருக்கிறார்கள். அதில் 200 தரமட்டமாகினது. அப்போ இதுக்கு தாக்கம் என்னென்னு சொன்னால், கொழும்பில் இருந்து கடல் பகுதியில் உள்ள அந்த தகட்டு எல்லை தான் ஒரு பிரதானமான காரணம். ஆகவே இப்பொழுது நாங்கள் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள்
பத்திரிகையில் செய்தி வந்ததுன்னு சொன்னால் வேறுவளையில் இருந்து 37 கிலோமீட்டர் கடல் பகுதியில் ஒரு புவிநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. அவள் இது வந்து இந்த வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. ஏனென்றால் இதுகளெல்லாம் இந்த அறிகுறிகள் அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்று சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே ஏற்படுற புவிநடுக்கங்கள் என்று சொல்கிறது இல்லையா, அது அதிர்வுகள் என்று தான் சொல்கிறது. அது ஏர்த்குவேக்ஸ் தான் புவிநடுக்கம், இது வந்து ட்ரெமர். இப்போ இலங்கையில் இதுவரையிலேயும் ஏற்பட்டவை எல்லாம் புவிநடுக்கம் அல்ல, அதிர்வுகள், புவி அதிர்வுகள், ஏர்த் ட்ரெமர் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த அதிர்வுகள் ஏற்படுகின்றன? அதுதான் ஒரு முக்கியமான பகுதி. அப்போ இதில் என்னென்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல 2004 சுமத்ரா பகுதியில் ஏற்பட்ட புவிநடுக்கம், அது 2 தகடுகள் இணையாக பரலலாக நகர்ந்த பொழுது 1000 கிலோமீட்டர் நீளமான பகுதி கீழே புதைஞ்சு போச்சு. அப்போ கீழே அமுக்குன உடனே அதனாலே எழுந்த அந்த விசையினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் சமுத்திரம் அலை வந்து இலங்கைக்கு வந்தது, சுனாமி கடலுக்குள்ளே ஏற்பட்டது. அப்போ அந்த எல்லையில் தான் அந்த புவிநடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ 2012 இந்த எல்லையில் இருந்து விலகி நடுப்பகுதியில் 2 புவிநடுக்கம் ஏற்பட்டிருக்குது 2012. அது விஞ்ஞானிகளை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கின்றது. இலங்கையில் இல்லை, இலங்கைக்கு தென்கிழக்கு, தென்கிழக்காக அந்தமான் தீவுகளுக்கு கிட்ட 2012 ஏற்பட்ட உடனே சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஜப்பான் போன்ற விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். ஏனென்றால் புவிநடுக்கம் எல்லைகளில் தான் ஏற்படுறது வளமை, ஆனால் இது எல்லைகளில் இருந்து விலகி நடுப்பகுதியில் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சிருக்கிறார்கள், கப்பல்கள் மூலமாக, மற்றது சோனார் கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஆய்வுகள், அதே போல் இந்த சேட்டலைட்டில் இருந்து மிக தெளிவுதிறன் கொண்ட படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள், ரெசொலூஷன் கூடின படங்கள் எல்லாம் எடுத்து ஆய்வு செய்த பொழுது அந்த பகுதியில் வந்து இந்த டிஃபார்மேஷன் என்று சொல்கிறது, பாறைகளினுடைய உருமாற்றம், புவியினுடைய கீழ்ப்பகுதியில் அமுக்கங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த அதிகரிப்பின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக பாறைகள் உருவாகி அதால் நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது நடுப்பகுதியில். இது ஒரு மாற்றம். அப்போ இந்த பகுதியைத்தான் அந்த பகுதியினுடைய ஒரு வடிநிலமாக காணப்படுகின்றது. ஏறக்குறைய 64 வடிநில பகுதிகள், இந்த டிஃபார்மேஷன் உருவாகிய அந்த வடிநில பகுதிகள் இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றன. இந்த வார்டன் பகுதி என்று சொல்கிறது, பேசின் என்று சொல்கிறது, இந்த வார்டன் அந்தமானுக்கு கீழே உள்ள பகுதி, இந்த பகுதியில் காணப்பட்டிருக்கு. இவற்றில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தான் இலங்கைக்கு அதிர்வுகளாக வருகின்றன. இப்போ இதில் இந்த அந்த கோடுகளால் எடுத்துக்காட்டப்படுகின்றது புவியினுடைய மேற்பகுதியிலால் பிரிக்கப்படுகின்ற தகடுகள். அப்போ இதில் என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த 1960 ஹரி ஹெஸ் என்பவர் செய்த ஆய்வுகளின் பலனாகவும், அடுத்தது இந்த கடலின் கீழ்ப்பகுதிகளில் காணப்படுகின்ற இந்த தரையமைப்பு பற்றியும் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலமாகவும் இந்த தகடுகள் சமுத்திர பகுதிகளில் வந்து இந்த தொடர்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். அப்போ இந்த தொடர்களை ஆராய்ந்த பொழுது தான் ஏறக்குறைய 7 பிரதான தகடுகளாக இந்த தொடர்கள் எல்லையிட்டு காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பார்த்தால் இலங்கை இந்திய பிரதேசம் இருக்கிற பகுதி ஒரு தகடாக கருதப்படுது. அது எதுக்குள்ளே வருகிறது? இலங்கை இந்திய இந்தியாவும் இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் ஒரு வலயமாக இருக்கும். ஆமாம், இது ஒரு தகடு. அப்போ இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தகட்டில் தான் இப்போ பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இந்த தகட்டு பகுதியை நாங்கள் பார்த்தால், இப்போ இலங்கையில் நில அதிர்வுகளை பார்த்தால் நான் சொன்ன மாதிரி 1615 அது புவிநடுக்கம் ஏற்பட்டது, அடுத்து 2000 மக்கள் இறந்தார்கள். அதுக்கு பிறகு 1600 1800 மட்டும் எந்த விதமான நடுக்கங்களோ அதிர்வுகளோ இலங்கையில் இடம்பெறவில்லை. அதுக்கு பிறகு 1882 1924 1938 1944 ஆகிய ஆண்டுகளில் இலங்கையில் அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த அதிர்வுகளை பார்த்தால் 1938 ஏற்பட்ட அதிர்வு மிக முக்கியமானது, மன்னார் பகுதியில் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மன்னார் பகுதியில் 2 விடயம் இருக்குது. ஒன்று, மன்னாரில் ஒரு ரிஃப்ட் வலயம் ஒன்று இருக்குது, ரிஃப்ட் என்றால் பிளவு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது கடலுக்கு அடியில், அது ஒரு அம்சம். மற்றது கொமரின்
தொடரண்டு ஒன்று இருக்குது மன்னாரில். இந்த ரெண்டு பகுதிகளும் அந்த 38 ஏற்பட்ட புவிநடுக்கம் இந்த பகுதியெலாம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு இந்த பகுதியில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் ஒரு புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது. அது ஒரு அம்சம். அடுத்தது, இலங்கையினுடைய இந்த பல்வேறு பகுதிகளிலையும் இடம்பெற்று வருகின்ற இந்த கோமரன் கடவுளை, அடுத்தது அம்பாந்தோட்டை போன்ற பல்வேறு பகுதிகளிலையும் இடம்பெற்று வருகின்ற இந்த புவிநடுக்கங்கள் அதிர்வுகளை நாங்கள் பார்த்தால், இந்த அதிர்வுகள் எல்லாம் இந்த தட்டுகளுக்கு இடையில் உள்ள அந்த உருமாற்றம் காரணமாக, டிஃபார்மேஷன் காரணமாகத்தான் இவை உருவாகி கொண்டு வருகின்றன. ஆகவே இவை எதிர்காலத்தில் பாரிய புவிநடுக்கமாக ஏற்படுமா என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுகணும் என்னென்னு சொன்னால், இலங்கை வந்து அந்த தகட்டு எல்லைகளுக்கு நடுவில் தானே இருக்குது. ஆகவே இலங்கையில் நடுவில் இருக்கிறதுனால புவிநடுக்கத்தினுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் என்று சொல்கிறாரு. ஆனால் 2012 ஏற்பட்ட புவிநடுக்கம், ரெண்டு பிரதானமான புவிநடுக்கங்கள் வந்து தகட்டுக்கு இடையில் தான் ஏற்பட்டது. ஆகவே சுமாத்ரா தீவுகளில், சுமாத்ரா தீவு பகுதியில் வார்டன் வடிநிலம் ஒன்று இருக்குது, பேசின், அதில் தான் ஏற்பட்டிருக்குது. ஆகவே இந்த கருத்தும் அடிபட்டு போகிறது. ஆகவே இதனால் இந்த அடுத்த இன்னும் ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால், குஜராத் பகுதி, இமயமலை, இலங்கையினுடைய தென்பகுதி இந்தியாவோடு சேர்ந்து இந்தியா வந்து இமயமலைக்கு இமயமலையை நோக்கி நெருக்கி கொண்டிருக்கின்றது. இமயமலை வந்து யூரேசியன் தகட்டில் இருக்குது. அந்த யூரேசியன் தகட்டுக்கு கீழாக இந்த இந்திய ஆஸ்திரேலிய தகடு வந்து அமைக்க கொண்டிருக்குது. இதனால தான் நேபாள் இந்தியாவினுடைய இமயமலை பகுதிகளில் புவிநடுக்கம் ஏற்படுது. ஆகவே குஜராத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், குஜராத்துக்கு மேலாக வந்து நேபாளத்துக்கு வந்து அதுக்கு பிறகு சுமத்ரா பகுதிக்கு கீழிறங்கி இந்தோனேஷியாவுக்கு போகுது. இந்த பகுதிகள் தான் எதிர்காலத்தில் பாரிய புவிநடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வரப்போகிறது. இதையெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு விடயத்தை எங்களால் எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கிறது. எப்படி எங்களுடைய வாழ்க்கையை எங்களால் தீர்மானிக்க முடியாதோ? நாளை எப்பொழுதோ நாங்கள் இறக்கத்தான் போகிறோம், ஆனால் எப்பொழுது இறப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது. அதிலிருந்து நாங்கள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நடக்கப்போகிற உண்மை சம்பவம், நாங்கள் இந்த ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம். அதே போல் இந்த நிலநடுக்கங்களும் ஒவ்வொரு நாட்டிலும் அங்காங்கே இடம் பெறத்தான் போகிறது. ஆனால் எங்களால் எதிர்வு கூறினாலும் அதிலிருந்து நாங்கள் ஓடி ஒழிய முடியாது, தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பேசுகிறவர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு கேள்விக்கு வரலாம். நாங்கள் சில வழிகளில் ஒரு பிரதேசம் நிலநடுக்கத்துக்கு உள்ளான ஒரு பிரதேசமாக வந்துவிட்டது. மிகப்பெரிய பாரிய பிளவுகள் நிலத்திலே ஏற்படுகிறது, கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிலத்திலே மிகப்பெரிய ஒரு பிளவுகள். இப்பொழுது இந்த பிளவுகளை எல்லாம் எவ்வாறு சரிப்படுத்துவது? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அந்த பிளவுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே மீண்டும் ஒரு கட்டுமான பணிகளோ வீதிகளோ அமைக்க முடியாது, ஆழமான ஒரு பிளவு. இதை எவ்வாறு சரிப்படுத்துவார்கள் பேராசிரியர்களே? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்று சொன்னால், 1755 ஐரோப்பாவில் ஒரு பாரிய புவிநடுக்கம் ஏற்பட்டது. அப்போ இந்த புவிநடுக்கம் ஏற்பட்டது வந்து கிறிஸ்மஸ் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரம், 12 அந்த 12 அந்த புவிநடுக்கம் ஏற்பட்ட பொழுது அந்த தேவாலயம் இருந்த பகுதி அப்படியே டெண்டாக பிளந்து அதில் இருந்த ஆக்கள் எல்லாம் கீழே போயிடணும். பிறகு அது வந்து மூடிடுச்சு, தானாகவே மூடும். அது இயல்பாகவே அந்த பிளேட் மூவ்மெண்ட் வந்து அப்படியே விரிவடைந்து போய் பிறகு சில இடங்களில் அப்படியே, ஏனென்றால் அந்த கீழே ஆழமான பகுதிகளோட தொடர்பு இருக்குது. அப்போ அதுக்கிடையில் அந்த இடையில் உள்ள பாறைகள் எல்லாம் உடைஞ்சு உள்ள நிறைவி கொண்டு வரும். நிறைவி கொண்டு வந்து அது தன்னியக்கமாகவே அது மூடிடும், அது பள்ளமாக இருக்காது. அவை இப்பொழுது துருக்கியில் இடம்பெற்றிருந்த நில அதிர்வுகள் எல்லாம் ரோட்டுகளில் வெடிப்புகள் இருக்குது. அந்த வெடிப்புகள் நாளடைவில் அப்படியே மூடப்பட்டிருக்கும். என்னென்று சொன்னால், அது மண் கற்கள் எல்லாம் இருக்குதானே, அதுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துடும். சரி, ஒன்றாக சேர்ந்துவிடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல கட்டுமான பணிகளை செய்யலாமா? இல்லை, அது கட்டுமான ரோட்டு வந்து அதுக்கு பிறகு தாரை போட்டு ஓடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. மீண்டும் அது திருப்பியும் ஒரு இல்லை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அனட்டோலியன் அந்த பகுதி வந்து, பீடபூமி வந்து ஒரு புவிநடுக்கத்துக்கான ஒரு பகுதி, அது ஒன்றும் செய்யலாம். இப்பொழுது பேராசிரியர்களே, நீங்கள் சொன்னீர்கள், இதை நாங்கள் துருக்கியை வெத்துக்கொண்டு நாங்கள் படிப்போம். துருக்கியை வெத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல கட்டாயமாக 3 பிளேட்டுகள் ஒன்று சேர்கின்ற பொழுது இரடுக்கம் வரக்கூடிய ஒரு பிரதேசம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விடும்.
சரி, அப்படி இலங்கையிலே நிலநடுக்கம் வரக்கூடிய பிரதேசங்களாக ஏதேனும் பிரதேசங்கள் இருக்கிறதா? இலங்கையில் வந்து நிலநடுக்கம் வரக்கூடிய அளவுக்கு இலங்கையில் பாறை அமைப்புகள் எல்லாம் சாதகமாக இல்லை. இல்லை, ஆனால் இலங்கைக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் ஏற்படுகின்ற செயற்பாடுகளின் காரணமாகத்தான் இலங்கையிலே அதிர்வுகள் ஏற்படுகின்றன. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள், இலங்கையில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் சமுத்திரத்திலே ஒரு அதிர்வு புவிநடுக்கம் ஏற்பட்டு என்று சொல்லுவார்கள். அல்லது வேறுவளையிலேருந்து 37 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் ஏற்பட்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் இலங்கையில் அந்த அவ்வாறான ஒரு புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான இந்த தகட்டு எல்லைகள் எதுவும் இலங்கையிலே அமைந்திருக்கவில்லை. இலங்கையை சுற்றித்தான் அமைந்திருக்கின்றன. அடுத்தது இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையினுடைய பாறை அமைப்பு வந்து ஆரம்ப கால கேம்பிரியாவுக்கு முற்பட்ட கால புவிச்சரிதவியல் பாறை அமைப்பை கொண்ட இடங்கள். ஆகவே இலங்கையினுடைய அந்த பாறை அமைப்பை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாகாணம் தென்கிழக்கு பகுதிகள் தான் இந்த மெல்லிய பாறை அமைப்பை கொண்ட பகுதி. ஏனைய பகுதிகள் வந்து கேம்பிரியாவுக்கு முற்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான பாறைகளாக காணப்படுகின்றன. ஆக இந்த பாறை அமைப்பு பகுதியில் என்ன பிரதானமான அம்சம் என்றால், இவை ஒரு குளிர்ச்சியான தன்மை கொண்ட அமைப்பு. ஆகவே அந்த இதுகளில் அந்த அமைப்பில் வந்து புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் நீங்கள் இந்த மகாவலி கங்கை போகிற பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், அந்த மெல்லிய பாறை அமைப்புள்ள பகுதிகளில் இப்பொழுதும் அந்த வெப்ப நீரூற்றுக்களினுடைய தாக்கம் அந்த பகுதிகளில் இருக்குது. அப்போ அதில் அர்த்தம் என்னென்று சொன்னால், புவியினுடைய உட்பகுதியில் ஏதோ ஒரு வகையில் இந்த வெப்பமான பகுதிகள் தொடர்புபட்டிருக்கின்றன. அந்த இது வந்து ஏனைய பகுதிகளில் இடம்பெறாது. அவை புவியினுடைய அடிப்பகுதியிலேயே வெப்பமான விடயங்கள் இருக்கின்ற பொழுது, வெப்பமான ஒரு காலநிலை காணப்படுகின்ற பொழுதுதான் ஒரு ஒரு நிலநடுக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேராசிரியர்களே, எங்கள் நாட்டில் அதிகமாக நில அதிர்வுகள் தென்பட்டது, ஆனால் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லுகிறீர்கள். 2004 சுனாமி ஏற்படுகின்ற பொழுது, கடல் கொந்தளிக்கின்ற பொழுதும் அதுவும் ஒரு வகையான நிலநடுக்கம் தானே? அது பெரிய பிரதான பெரிய பாரிய நிலநடுக்கம். பாரிய, அது 9.4 அளவிடத்தில் அளவிடப்பட்டது. இப்பொழுது நாங்கள் பார்த்தது அம்பாந்தோட்டை பேருவளையிலெல்லாம் பார்த்தது 4.2, 4.3 என்ற ரிக்டர் அளவிலே அளவிடப்பட்டது. நாங்கள் சுனாமியிலே கண்டது 9.4 ரிக்டர் அளவிலே பதியப்பட்ட ஒரு நிலநடுக்கம். ஆகவே அங்கு இடம்பெற்றது தானே நிலநடுக்கம்? இப்போ நீங்கள் சொல்லுகிறீங்க நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு எங்கள் நாட்டில் என்று. ஆனால் அந்த பகுதி வந்து இந்த சுமத்ராவில் ஏற்பட்ட புவிநடுக்கம் ஏற்பட்ட பகுதி தகடுகளுடைய எல்லை, 2 தகடுகள் ஒன்றாக சேருகின்ற பகுதி. அந்த தகடுகளுடைய எல்லை தான் நிலத்துக்கு கீழே ஆழமான பகுதிகளில் உள்ள பாறை குளம்போட மேற்காவுகை ஓட்டங்கள் அதன் ஊடாகத்தான் வெளியில் வரும். அந்த இதோட தொடர்புபட்டது. அது இலங்கையில இருந்து 2000-3000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால உள்ள பகுதி. இருந்தாலும் அந்த அலைகளினுடைய தாக்கத்தினால்தான் இலங்கை பாதிக்கப்பட்டது. அங்க புவிநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது இலங்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இராது. ஆனால் சுனாமி ஏற்பட்டால் அது இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது இந்த கடற்பகுதிகளிலே, கடற்கரை பிரதேசங்களிலே ஏற்படக்கூடிய அந்த சுனாமி போன்ற ஒரு அலைகளுடைய தாக்கங்களுக்குத்தான் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் நில கட்டமைப்பு அடிப்படையிலே நிலநடுக்கம் எங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் இருக்கிறது. அங்கங்கே நில அதிர்வுகள் ஏற்படலாம். அதுவும் மற்ற நாட்டு இடங்களில் இடம்பெறுகின்ற சில அதிர்வுகள் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு விளைவாகத்தான் இவை நாங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். பேராசிரியர்களே, நிலநடுக்கம் புவி அதிர்வுகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இப்பொழுது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்களோட பேச வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகள் தான் பல சந்தர்ப்பங்களிலே இந்த சூழலிலே பல மாற்றங்கள் ஏற்படுத்துவது காரணமாக அமைகிறது. எங்கள் நாட்டை இப்பொழுது சொன்னால் சில நேரங்களிலே சொல்லுவாக நாட்டிலே பல காலநிலைகள் இருக்கிறது. குறிப்பாக மார்ச் ஏப்ரல் போன்ற ஒரு காலப்பகுதியிலே மேற்காவுகை மழை வரக்கூடிய ஒரு காலப்பகுதி, அதே போல் மே செப்டம்பர்லே தென்மேற்கு பருவக்காற்று ஏற்படுகின்ற ஒரு பகுதி காலகட்டம், டிசம்பர்லிருந்து பிப்ரவரி போன்ற காலகட்டத்திலே வடகீழ் மொன்சூன் பருவ காற்று இடம்பெறக்கூடிய ஒரு காலப்பகுதி. ஆனால் இவையெல்லாம் சரியாக அந்தந்த காலகட்டத்திலே இப்பொழுது இடம்பெறுகிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னால் மழை வராத காலகட்டத்தில் இப்பொழுது மழை வருகிறது, வெயில் இந்த காலகட்டத்திலே வரவே வராது என்று நினைக்கின்ற பொழுது வெயில் வருகிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பேராசிரியர்களே, பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த பருவகாலங்களை எடுத்தால், இலங்கையினுடைய பருவகாலங்கள்
இந்த பருவகாலங்களினுடைய அடிப்படையில் தான் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது. அப்போ அதில் நாங்கள் இப்பொழுது நடக்கிற காலத்தை பார்த்தால் மார்ச் ஏப்ரல் மாதம், இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் வந்து இலங்கையினுடைய காலநிலை பருவ காலங்களில் மிகவும் வெப்பமான மாதம். ஏன் வெப்பமான மாதம் என்று சொன்னால், இந்த காலத்தில் தான் சூரியன் இலங்கைக்கு மேலாக வடக்கு நோக்கி போகும். அப்போ இலங்கைக்கு இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சூரியன் தலைக்கு மேலே உச்சம் கொடுக்கின்ற காலம். இதனால தான் வழக்கமாக மார்ச் ஏப்ரல் காலங்களில் வந்து அதிக வெப்பம் இலங்கைக்கு மேலாக இடம்பெறும். அப்போ இலங்கைக்கு மேலாக இந்த சூரியன் ஏப்ரல் கடைசியில் இலங்கைக்கு மேலாக சென்று இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த அந்த இப்போ பொதுவாக சூரியன் நிற்கிற பொழுது அந்த பகுதியில் ஒரு தாளமுக்கம் ஏற்படும். சூரியன் வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி காற்று மேலே ஆவியாகி செல்லுகின்ற பொழுது அந்த தாளமுக்கத்தை நோக்கி அயலில் உள்ள காற்றுகள் இழுக்கப்படும். அப்போ இவ்வாறு இதை சொல்கிறது தாளமுக்க பகுதி என்று சொல்கிறது. அப்போ சூரியன் மேலாக உச்சம் கொடுத்திருக்கிற பொழுது அந்த அதுக்கு கீழே உள்ள பகுதி தாளமுக்க பகுதியாக இருக்கும். அப்போ அந்த பகுதியை நோக்கி காற்றுகள் இழுக்கப்படும். அப்போ இந்த சூரியன் வடக்கு நோக்கி நகருகின்ற பொழுது இந்த பகுதியை நோக்கி தென்மேல் காற்று இலங்கைக்கு வரும். அப்போ நீங்கள் தென்மேல் காற்று இலங்கையில் தொடங்குகின்றது என்பதை நீங்கள் வடிவ அவதானிக்கலாம் என்னென்னு சொன்னால், சில வேளைகளில் மே மாதம் முதல் கிழமைகளில் வரும், அல்லது கடைசி கிழமைகள்லையும் வரும். ஒரு கிழமை ரெண்டு கிழமை இந்த காற்றுகள் பிந்தும் அல்லது முந்தி வரும். அப்போ இவ்வாறு வருகிற பொழுது இலங்கையினுடைய கரையோர பகுதியில் இப்படி காலை 5:30 to 6 தூறல்கள் இடம்பெறும். அதான் இந்த மொன்சூன் காற்றினுடைய ஆரம்பம். அப்போ இவ்வாறு இந்த காலகட்டத்தில் இப்பொழுது வந்து இலங்கையில் சரியான வெப்பம் நிலவுகின்றது. வழக்கத்துக்கு மாறாக ஏனென்றால் மார்ச் ஏப்ரல் காலம் வந்து வெப்பநிலை கூடிய மாதம். ஆனால் இதுவரை காலமும் இல்லாத வெப்பம் இப்பொழுது இடம்பெறுகின்றது. இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் சூரியனை வந்து இந்த சோலார் சைக்கிள் என்று சொல்கிறது, சூரிய வட்டம். அந்த சூரிய வட்டத்தில் 24th வட்டம் முடிந்து நாங்கள் இப்பொழுது 25th வட்டம் ஆரம்பமாகின்றோம். அப்போ இந்த வட்டம் ஆரம்பமாகின்ற பொழுது இந்த சூரியனில் வந்து சூரிய புள்ளிகள் தோன்றும். இந்த சூரிய புள்ளிகள் வழக்கமாக தோன்றுகின்றது. சூரிய புள்ளிகள் என்று சொன்னால், இந்த சூரியனில் வந்து சில இடங்களில் வெப்பநிலை குறைவான பகுதிகள் எங்களுக்கு கருப்பாக தெரியும். வெப்பநிலை குறைவாக குளிர்ந்த பகுதிகள் கருப்பாக தெரியும். அதைத்தான் நாங்கள் சன்ஸ்பாட் என்று சொல்கிறோம், சூரிய வட்டங்கள் என்று சொல்கிறோம். ஆகவே இந்த சூரிய வட்டங்கள் இப்போ அதிகமாக இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இப்போ சூரியனில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அந்த ஒளிவட்டம் இருக்குது. அந்த ஒளிவட்டத்தில் இருந்து இப்போ நாங்கள் இப்போ காற்று வீசுகிற பொழுது குப்பைகளை கொளுத்தி விட்டால் அந்த நெருப்பு ஒரு பக்கத்தால் காற்றுக்கு இப்படி விசிறி கொண்டு போகிற மாதிரி சூரியனில் இருந்து காலத்துக்கு காலம் அதை சோலார் ஃப்ளாரன்னு சொல்கிறது, அந்த தீச்சுவாலைகள் சூரியனில் இருந்து வெளிநோக்கி வீசப்படும். அப்போ இவ்வாறு வெளிநோக்கி வீசப்படுகின்ற பொழுது அது வளிமண்டலத்துக்கூடாக பரவும். அப்போ அது வளிமண்டலத்துக்கூடாக பரவுகிற பொழுது புவியை நோக்கியும் வரும். அது ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று, சூரியனில் இருந்து ஏற்படுகின்ற இந்த தீச்சுவாலை எந்த பகுதியில் ஏற்படுகின்றதோ அதுக்கு நேராகத்தான் அது பயணம் செய்யும். அப்போ சில வேளைகளில் இந்த தீச்சுவாலைகள் புவியை நோக்கி வராது, வேறு இடங்களுக்கு போயிடும். ஆனால் புவியை நோக்கிய பகுதிகளில் இருந்து வருமாக இருந்தால் அது வரும். அப்போ வருகின்ற பொழுது இந்த தீச்சுவாலைகள் புவியை ஜியோ மேக்னெட்டிக் இருக்குது, புவிக்காந்த அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புகள் அதை தடுக்கும். உண்மை தடுக்கிற பொழுது தான் அவை வந்து ரெண்டு பக்கமும் வடமுனைவு தென்முனைவு போய் அங்கே வந்து அந்த கலர் கலராக இப்படி முனைவு பகுதிகளில் தோற்றம் எடுக்கும். அரோரா பொரியாலிஸ் என்று சொல்கிறது, கலர்கள் காட்சி தரும், கலர்களாக காட்சி தாரது. இது என்ன செயற்பாடு? அப்போ இப்போ என்னென்று சொன்னால், சூரிய புயல் காரணமாக வெப்பம் அதிகரித்து கொண்டு சூரியனில் இருந்து வெளியேறி கொண்டு இருக்குது. இது 2025 மட்டும் இருக்க போகிறது. இந்த தற்பொழுது காணப்படுகின்ற வெப்பம் 2023 March 29 ஆரம்பித்திருக்கின்றது போன மாதம். இது 2024-25 உச்சத்துக்கு போய் அதுக்கு பிறகுதான் குறைவடையும். இன்னும் ஒரு 2 இந்த மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் வரக்கூடிய இந்த பெரிய ஒரு வெயிலுடைய தாக்கம், வெக்கையினுடைய தாக்கத்தை நாங்கள் உணரப்போகிறோம். ஆனால் இதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இதே போல 2022 இந்த தாக்கம் ஏற்பட்டு ஸ்டார்லிங்கில் 40 satellite பழுதடைஞ்சது. ஸ்டார்லிங் சேட்டலைட் சுற்றி கொண்டிருக்கிற
சட்டையில் ஏறக்குறைய 3000 மேற்பட்ட விடயங்கள் பூமியை சுற்றி கொண்டிருக்குது. இவைக்கு பாதிப்பு பாதிப்பு வீடுகளில் எல்லாம் பேராசிரியர்களே இருப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. வெளியே செல்ல வேண்டும், கொஞ்சமாக காற்று வருகின்ற இடங்களுக்கு இந்த வெக்கையினுடைய தாக்கம் குறைவடைய வேண்டுமாக இருந்தால் காற்று வர வேண்டும். பார்த்தால் இப்பொழுது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அசையவே இல்லை என்றால் காற்றே இல்லை என்பது போல ஒரு காலப்பகுதி. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சொன்னீர்கள் இது 2025 வரை உச்சம் செல்லும் என்று சொன்னீர்கள். அது அதனுடைய தாக்கங்கள் என்னவாக இருக்கும் பேசுகிறவர்களே? அதாவது இந்த சூரியன்ல இருந்து இந்த தீச்சுவாலை வெளியேறுற பொழுது அந்த தீச்சுவாலையிலேருந்து வருகின்ற அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து துணிக்கைகள் வந்து அயனேற்றப்பட்ட துணிக்கைகளாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அந்த துணிக்கைகள் வந்து பரவுகிற பொழுது பகலில் இந்த வெப்பத்தை மக்கள் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த வெயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் இந்த இது வந்து படிப்படியாக அதிகரித்து கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி 2025 தான் அதனுடைய உச்ச வெயில் ஏற்பட போகுது. அதுக்கு பிறகு குறைவடைந்து 32 ஆண்டு மட்டும் குறைஞ்சு போயிடும். ஆனால் இதில் பிரதான அம்சம் என்னென்று சொன்னால் இந்த செய்மதி தொடர்புகள் பாதிக்கப்படும். செய்மதி தொடர்புகள் முற்றாக பாதிக்கப்படும். உதாரணமாக 2022 வந்த மிக வெப்பத்தின் காரணமாக ஜியோஇஎஸ் அண்டு கோஸ் அண்ட் செய்மதியினுடைய அந்த படம் பிடிக்கிற கருவி அப்படியே அழிவடைந்து விட்டது. அப்போ இவ்வாறு அந்த கருவிகள் அழிவடையும். அடுத்தது விண்வெளிக்கு போகிற வீரர்கள் வந்து விண்வெளியில் நடக்க இயலாது. இந்த தாக்கத்தினால பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த வருகின்ற திசைகளை பார்த்து தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்வார். அடுத்தது இந்த திசைகளை மாற்றி விட்டுரும். சேட்டலைட்டினுடைய அந்த தடங்கள் வழித்தடங்களில் சுற்றி வருகின்ற அந்த இதுகளை வந்து மாற்றி விட்டுரும். அடுத்தது பவர் கிரிட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும். கனடாவில் இந்த ஏற்பட்ட பொழுது 8 மணித்தியாலும் ஃபுல்லாக பவரே இல்லை கனடாவில். ஒரு இலங்கையில் நீங்கள் சொல்கிறீங்க 2025 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே இவ்வாறான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இலங்கையில் இப்போ அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இது வெக்கை இருக்கிறது, அதை தாண்டி அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் சில வேளைகளில் என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதிக வெப்பமாக இருந்தால் இந்த பவ இதுகள் எல்லாம் தீப்பிடிக்கிற கட்டம் வரலாம். ஆகவே அந்த ஒரு அபாயமும் எதிர்காலத்திலே வரலாம். இப்பெல்லாம் எங்கள் ஒரு அளவில் அனுமானிக்கக்கூடியதாக இருக்குமே ஒழியே இது நடக்கும் என்று கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது, நடக்காது என்றும் கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பிரசிரவர்களே, இதை விட இன்னமொரு விடயம் இருக்கிறது. உங்களிடம் பறந்து விரிந்த பகுதிகளை பற்றி கேட்கப்படும். உங்களோட பேசுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு பூகோள காலநிலை சம்பந்தமான விடயங்கள் ஓரளவாவது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எங்கள் நாட்டினுடைய காலநிலை சம்பந்தமான விடயங்கள் ஓரளவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்க எங்களுக்கு வருகிறது. பேசுகிறவர்களே, நாங்கள் எங்கள் நாட்டிலேயே 2024 ஆண்டு தான் மிக அதிக அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு அது சுனாமியாக மாறியது. 9.4 ரிஸ்டர் அளவிலே அது பதியப்பட்டிருந்தது. ஏதேனும் ஒரு வாய்ப்பு எங்கள் நாட்டிலே இதை விட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இலங்கையில் வந்து எதிர்காலத்தில் பாரிய அளவில் புயநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்று சொன்னால் இந்த இலங்கை வந்து இந்த தகட்டு எல்லைகளில் இருந்து தூரத்தில் விலகி இருக்குது. தூரத்தில் விலகி இருக்குது. அப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த 9.4 அளவில் ஏற்பட்ட புவிநடுக்கம் வந்து சுமத்ரா அந்த எல்லை தகட்டு எல்லையில் தான் ஏற்பட்டது. இப்பொழுது என்னுடைய கேள்வி, இலங்கையை விட்டு விடுவோம், இலங்கையை சார்ந்த அந்த ஒரு எல்லை பகுதிகளிலே எதிர்காலத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் இருக்குது. சுமத்ரா பகுதி அது வந்து புவிநடுக்கத்துக்கென்றே உருவாக்கப்பட்ட பகுதி மாதிரி இருக்குது. அது தகட்டு எல்லை ஒவ்வொரு முறையும் ஏதோ சுமத்ரா தீவுகளிலே பிரச்சனை. இப்பொழுது இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் 2 நாளைக்கு முதலும் அந்த பகுதியில் 5.4 புவிநடுக்கம் ஏற்பட்டது. அப்போ இவ்வாறு இந்த பகுதி மாதிரி கதைக்கிற மாதிரி சீரியஸாக போகிற மாதிரி இப்படி 5.4 அதில் போய் ஒரு பெரிய அமுக்கம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் அமுக்கம் நிலப்பகுதியில் உள்ள அமுக்கம் குவிஞ்சு கொண்டு வரும். குவிஞ்சு கொண்டு வந்து ஒரு கடைசி நேரத்தில் தான் அது வடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை எங்களால் இதற்கும் மனித செயற்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா?
இதுக்கும் அந்த மனித செயற்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மனிதனுடைய எந்த செயற்பாட்டின் காரணமாகவும் ஏற்படவில்லை. புவியினுடைய ஆழமான பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், புவியினுடைய மேற்பகுதியில் வன்மையான பாறை தொடர்கள் இருக்கின்றன. ஆழமான பகுதியில் இந்த பாகு போன்ற பொருட்கள் அசைந்து கொண்டு இருக்கும். அப்போ இவ்வாறு அசைந்து கொண்டு இருக்கின்ற இந்த மேற்காவுகை ஓட்டங்கள் அமுக்கத்தின் காரணமாக அந்த வளைவு கூடுகிற பொழுது எந்த நேரம் பாறை முறிவடையும் என்பது தெரியாதீங்களுடைய கண்ட்ரோலிலே இல்லை. ஆனால் எந்த இடத்துல புவிநடுக்கம் ஏற்பட போகுது என்பதை அந்த பகுதியில் உள்ள அந்த விலங்குகள் பிராணிகளினுடைய நடத்தைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் புவிநடுக்கம் ஏற்படும் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த கருத்தை எல்லோருமே சொல்லுகிறார்கள். பிரசிரவர்களே, சில நடத்தைகள் பறவைகள் நடத்தைகள் விலங்குகள் நடத்தைகளை வைத்துக்கொண்டு சொல்லலாம். அதிகமாக இந்த மட்டக்களப்பு பகுதிகளிலே அதிக அளவிலான மீன்கள் கரை ஒதுங்கின, அல்லது அருகிலான பாம்புகள் வெளியே வந்தன, ஒரு இடத்திலே அதிகமாக லட்சக்கணக்கிலே காகங்கள் வந்து குவிந்தன, இப்படிலாம் சொல்லுகின்ற பொழுது அதுகள் பெருசாக அந்த இதை நாங்கள் குறிப்பிடலான்னு சொன்னால் அது அந்த பகுதியினுடைய அந்த வெப்பநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அவையில் பாதிப்பு ஏற்படும். அதற்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை. சில வேளைகளில் அது தெளிவாக தெரியும். இப்போ சில வேளை புவிநடுக்கம் ஏற்பட போகுதுன்னு உதாரணமாக எப்படி தெரியும்? ஒரு விலங்குகளுடைய செயற்பாடுகளிலே பறவைகளுடைய செயற்பாடுகள் சீனாவில் கூடுதலாக அவதானிச்சிருக்கிறார்கள். சீனாவில் எந்த புவிநடுக்கம் ஏற்படுகிறதுக்கு முதல் அந்த பகுதியில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியில் வந்துடும். அந்த பகுதியில் இருக்காது. ஓ, அப்படியான இதுகள் இருக்குது. அந்த ஒரு வகையில் அந்த விலங்குகளுக்கு தெரிய வருகிறது. அந்த புவியினுடைய அந்த நிலத்தில் ஏற்படுற மாற்றங்கள் அதுகள் அந்த இதில் உணர்ந்து அவை அந்த பகுதியை விட்டு விலகிடும். அப்படியான நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ உதாரணமாக எங்கள் நாட்டிலேயே பேசுறவர்கள் சுனாமி வருவதற்கு முதல் இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெற்றதாக சொல்லுகிறார்கள். அதுவும் அதனுடைய தாக்கம் என்னன்னு சொன்னால் அந்த புவிநடுக்கத்தினுடைய தாக்கம் நில அதிர்வு ஏற்படும் தானே. அந்த நில அதிர்வின் காரணமாக இந்த விலங்குகள் அதை அப்படியே உணர்ந்து கொள்கின்ற தன்மை இருக்குது. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி வருகிறது. பேசுறவர்களே, இந்த உலகத்திலே எந்த இடத்திலே இந்த நிலநடுக்கங்களோ நில அதிர்வுகளோ இல்லாத இடங்கள் எங்கு இருக்கிறது? யாரும் இல்லாத ஒரு தீ ஒன்று வேண்டும், அது உன்னோடு நான் மட்டும் வேண்டும் என்று ஒரு பாடல் இருப்பது போல், இந்த எங்கு நிலநடுக்கம் இல்லை அங்கு நான் போய் இருக்க வேண்டும் என்ற இடம் ஏதாவது இருக்கிறதா? ஆரம்ப காலத்தில் இந்த ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த பொருட்களை ஏற்றி செல்கின்ற கப்பல்கள் இருக்கின்றன. அப்போ இதில் ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு பெரிய கடற்படை கப்பல் ஒன்று ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு. போகையக்குள்ள அட்லாண்டிக் சமுத்திரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று வந்திருக்குது கப்பலில், கீ கீன்ற மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு. அப்போ கேப்டின் அந்த கொமாண்டர் என்ன பிரச்சனைன்ட்டு ஆராய்ஞ்சு கொண்டு போய் அதை ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு பிறகுதான் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் நீளமான ஒரு பகுதி, அதாவது இந்த முதலைன்ற முதுகு பக்கம் போன்ற ஒரு தொடர், மிட் அட்லாண்டிக் ரிச்ன்னு சொல்கிறது, மத்திய அட்லாண்டிக் தொடர் ஒன்று சமுத்திரத்துக்கு கீழே இருந்திருக்குது. அதை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் பல்வேறு இந்த சேலஞ்சர் கப்பல்கள் மூலமாக ஆழ்துளை தொழில்நுட்பத்தின் மூலமாக படங்கள் எல்லாம் எடுத்து உலக சமுத்திரங்களை ஆய்வு செய்த பொழுது தான் இந்த 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 தகடுகளினுடைய எல்லைகள் எழுச்சிகளாக சமுத்திரத்துக்கு கீழே அமைந்திருக்கின்றன. அந்த தொடர்களை வைத்துத்தான் தகடுகளாக பிரிச்சிருக்கிறார். இந்த அட்லாண்டிக் அந்த தொடர் ஐஸ்லாந்தினுடைய கீழ்ப்பகுதியால் போகுது. சரி, அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல புவிநடுக்கத்தில் இருந்து விலகி இருக்கிற நாடுகள், ஐஸ்லாந்து புவிநடுக்கத்துக்கு மேலே தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கா, புவிநடுக்கம் வந்து ஐரோப்பா முழுவதும் பிளேன் ஓட்டம் எல்லாம் நிப்பாட்டினாங்கள், எரிமலை வெடித்து, அது ஐஸ்லாந்து கீழே இருக்குது அந்த இது. அப்போ அது வெடித்தா ஐஸ்லாந்துக்குள்ளே தான் வெடிக்கும். ஆனால் அதே போல் இந்த தகட்டு எல்லைகளில் இருந்து விலகி தூரத்தில் சில இடங்கள் இருக்குது. நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு இந்த பக்கம் தான் வருது தகட்டு எல்லை, அங்கால தான் வருது. ஆப்பிரிக்காவுன்ற நடுப்பகுதியில் இல்லை, அதுதான் தங்கனீக்கா அந்த இடத்துல ஒரு பிளவு பள்ளத்தாக்கு இருக்குது. அதில் தான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றும்படி மற்ற இடங்களில் புவிநடுக்கத்தினாலே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கேட்கலாம்னு நினைத்ததுன்னு ஆப்பிரிக்கா நாடுகளிலேயே அதிகமாக புவிநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகளை நாங்கள் படித்ததில்லை. ஏனென்றால் தகட்டு எல்லைகளினுடைய தாக்கம் அங்கே இல்லை. புவியியல் துறை சார்ந்த அதே நேரத்திலே இந்த நிலநடுக்கம் நில அதிர்வுகள் சார்ந்த சுனாமி சார்ந்த அதே நேரத்தில் எங்கள் நாட்டில் இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற வெக்கைக்கான காரணம்
இசம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பேராசிரியர்களே, இன்னும் ஒரு 6-7 நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இவற்றுக்கெல்லாம் தயார்படுத்தி கொள்ளுகிறோமா எங்களை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சர்வதேச ரீதியாக பல நாடுகளை எடுத்தால், மேலத்திய நாடுகளை எடுத்தால், அல்லது இந்தியாவை எடுத்தால் கூட, இப்பொழுது ஒரு நில அதிர்வு ஏற்படுகிறது, அல்லது சுனாமி ஏற்படும், அல்லது முன்கூட்டியே சில சில அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கி விடுவார்கள். இந்த இடத்திலிருந்து நீங்கள் அகற்றி கொள்ளுங்கள், இந்த இடத்திலிருந்து செல்லுங்கள், இதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் முன்கூட்டியே அறிவுறுத்தல்களை சொல்வார்கள். சில நேரங்களே மக்களை சரியான வகையிலே வழிப்படுத்துவார்கள், தெளிவுபடுத்துவார்கள். எங்கள் நாட்டிலே இவ்வாறான தெளிவுபடுத்தல், வழிப்படுத்தல் அல்லது விளங்கப்படுத்தல் இருக்கிறதா? இது நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் துருக்கியை எடுத்தால், துருக்கியில் தொடர்ச்சியாக இந்த புவிநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் எந்த இடத்துல இந்த புவிநடுக்கங்கள் ஏற்படுகின்றது, அந்த புவிநடுக்கங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பான அந்த ஹசார்ட்ஸ் சோன் மேப்பிங் என்று சொல்கிறது, இடர் வலயங்களை படமாக காட்டுவது, அப்படியான படங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த படங்களில் தெரியும். இப்போ எடுத்த உடனே ஒரு புவிநடுக்கம் வந்தது என்று சொன்னால் அந்த புவிநடுக்கம் எங்கே வருதுன்றது அந்த படத்தில் பார்த்தா தெரியும். அப்போ இவ்வாறான பல்வேறு விடயங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் இந்தியாவிலேயும் அதே மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள். ஆனால் இலங்கையில் வந்து இந்த மண் சரிவுகள் அபாய வலயங்களை அடையாளம் செய்வதற்கு, இனம் காண்பதற்கு இந்த என்பிஆர்ஓ ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கின்றது, நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உண்டு. அவர்கள் மூலமாக இந்த இலங்கையினுடைய அதாவது நில வழுக்குகள், லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்கெங்கே ஏற்படுது என்பது பற்றியான பல்வேறு வகையான படங்களை தயாரித்திருக்கிறார். அப்போ தெரியும் உடனே எந்த பகுதியில் மழை பெய்து கொஞ்சம் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த படங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம், இந்த ஏரியாவை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணணும். அப்படியான ஒரு நிலை வந்து புவிநடுக்கங்களை பொறுத்த வரையில் இலங்கையில் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு சுனாமி வந்து 2004 இந்த சுனாமி வந்ததுக்கு பிறகுதான் இது சுனாமி என்று மக்களுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் சுனாமியோட பேரே நாங்கள் கேள்விப்பட்டது, பேரே கேள்விப்படவில்லை. ஆனால் அது ஒரு அபாயம் ஒன்று இருக்குது இலங்கைக்கு என்று சொல்லி முதலே அவர்கள் மக்களிடையே எந்த விதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த இல்லை. அதே போல் இன்று வரையும் இந்தியாவில் பல்வேறு வகையான செயற்பாடுகள், இது இந்தியாவில் குஜராத்தில் தெரியும் தானே உங்களுக்கு, கடந்த காலத்தில் பாரிய புவிநடுக்கங்கள் ஏற்பட்டு பெரிய அழிவுகள் ஏற்பட்டது. நெதர்லாந்து அதாவது நேபாளில் எல்லாம் அழிவு ஏற்படுது, இமயமலையினுடைய வட பகுதிகளில் எல்லாம். அப்போ இவ்வாறான புவிநடுக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது என்னென்ன பகுதிகள் இந்த புவிநடுக்கத்தினுடைய தாக்கத்துக்கு உட்படும் என்பது சொல்லி என்பது பற்றிய பட அமைப்புகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இதுவரையிலேயும் எத்தனையோ அதிர்வுகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. இந்த அதிர்வுகளை இலங்கை படத்தில் குறித்து இந்த அதை பார்க்குற பொழுது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் விளங்கும். இலங்கை படத்தில் நீங்கள் அந்த அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டு வந்த அதிர்வுகள், இப்போ உதாரணமாக 1982 இருந்து 84 17 அதிர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த அதிர்வுகள் ஒரு இடத்துல இடம்பெற்றிருக்குதா, பரவலாக இடம்பெற்றிருக்கின்றதா, கரையில் இடம்பெற்றிருக்கின்றதா, கடலில் இடம்பெற்றிருக்கின்றதா, இதன் கன்சன்ட்ரேஷன் எங்கே கூடுதலாக இருக்குது, இப்போ இந்த கன்சன்ட்ரேஷன் இந்த பகுதியில் கூடுதலாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவ்வாறான ஆய்வுகளை செய்வதற்கான ஒரு அடிப்படை ரிசோர்ஸ் மேப் கொண்டு இலங்கையில் இல்லை. இல்லை, அதுதான் மிக, ஆனால் பொதுவாக சொல்லுகிறார்கள் இலங்கை இந்த அபாய வலயத்துக்குள்ளே அப்பால் இருப்பதனால் பெரிய அபாயம் இல்லை என்பதனால் அவர்கள் இவ்வாறு சரியான விளக்கத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களா? அல்லது இல்லை இல்லை, என்னென்னு சொன்னால் நீங்கள் இலங்கை என்ற அதிர்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.0, 3.5, இப்போ சொல்கிறாங்க 4.3, கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வரும். அப்போ அது அதிர்வு தான். புவிநடுக்கத்தை நாங்கள் நம்பலாது, அது எந்த நேரம் தன் படம் எடுக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அவள் இந்த இதை நீங்கள் இந்த அதிர்வுகள் எந்த இடங்களில் லொக்கேஷனை குறித்து பார்த்தால் இது உண்மையில் தென்கிழக்கு பகுதியில் நிலப்பகுதியில் வந்திருக்கா, தென்கிழக்கு கடல் பகுதியில் வந்திருக்கா, எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, இதை வச்சுக்கொண்டு எந்த பகுதியில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இடங்கள் என்பதை நாங்கள் அடையாளம் செய்யலாம். மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தலாம், செய்ய வேண்டிய பொறுப்பு புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்திலிருந்து தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல்
இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தல், விளங்கப்படுத்தல், மெப்போட்டு காட்டுதல், இந்த தாக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான பகுதி, அவர்கள் நிச்சயிக்கிறார்கள் என்றால் கொழும்புக்கு வராதன்ற மாதிரி. ஆ சரியோ, அதனால் இல்லை முக்கியமான கொழும்புக்கு வராதன்றதால இந்த மேல் மாகாணத்தில் எந்த விதமான புவிச்சேர்தல், அதாவது இந்த புவிநடுக்கத்தை அளவிடுகின்ற கருவிகள் எதுவும் மேல் மாகாணத்தில் இல்லை. முந்தி ஹாபரில் வச்சிருந்தது, சுனாமி வந்த பொழுது அப்படி ஹாபரில் ஒரு புவிநடுக்க கருவி இருந்தது. எவ்வளவு போய் நடுக்கம் வந்துட்டு போய் பார்த்தால் அது கரல் கட்டி சரிஞ்சு போய் கிடக்கு. ஆனால் அணைக்கட்டுகள் இருக்கிற இடங்களுக்குள்ளே கருவிகள் அமைத்திருக்கிறார்கள். அது முக்கியமான பகுதி, அந்த விக்டோரியா ரந்தனிகளை அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த புவிநடுக்க அலைபதி கருவிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மேல் மாகாணத்தில் இன்னும் அமைக்கப்படவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் பேராசிரியர்களே வளப்பற்றாக்குறையா அல்லது அதுக்கான இதற்கு வளப்பற்ற ஆளணி பற்றாக்குறையா? ரெண்டும் சொல்லல. பொருளாதார வளப்பற்றாக்குறையா, ஆளணி பற்றாக்குறையா அல்லது கவனையினவா? கவலை, அலட்சியம். இலங்கையிலே அது ஒரு பிரதான பிரச்சனை தானே, அலட்சியம். அலட்சியம் கட்டாயமாக இந்த விடயம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் எல்லாருக்குமே இப்பொழுது இந்த புவிச்சரிதவியல் அல்லது புவியியல் சார்ந்த அல்லது பூகோள காலை சார்ந்த மாற்றங்கள், அதனுடைய அடிப்படை மிகப்பெரிய ஆழமாக நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அடிப்படை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற திணைக்களங்கள் அவற்றை தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு எப்பொழுது வருமென்று தெரியாது, இருந்தாலும் இது இந்தந்த இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது சம்பந்தமான அறிவு எங்களுக்கு வந்து. இதில் என்ன ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இந்த கீழே ஓலவலுக்கு கீழே உள்ள அந்த பாட புத்தகங்களில் அனர்த்தங்கள் என்ற ஒரு பகுதி வருது, இடிமின்னல் தாக்கம், வெள்ளப்பெருக்குகள், அதில் புவிநடுக்கமும் வருது. அந்த புவிநடுக்க பகுதியில் இலங்கையில் இந்த ட்ரெமர் ஏற்பட்ட இடங்களை குறிக்கின்ற ஒரு படம் போட்டால் அந்த சின்ன மாணவர்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவு வருமேன். உண்மை பேசுகிறேன். அப்படியான சிந்தனை கூட இவங்களுக்கு வரையுது. இப்போ போன கிழமை தான் பேப்பரில் பார்த்தேன், இலங்கையில் இந்த அதிர்வுகள் ஏற்பட்ட இடங்களை படமாக குறித்தால் நல்ல மண்டு கதைச்சிருக்கிறார் ஒரு லேடி. ஒரு ஆள் பேசுறவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களில் இதை போட்டால் நாங்கள் இந்த இளம் பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து அந்த ஒரு விளக்கத்தை ஒரு விளக்கம் வரும். அவரும் பார்த்துருக்கோம், இங்கே எல்லாம் நடக்குது, இருக்குது, அங்கே வருது, இங்கே வந்திருக்கு. இந்த சிந்தனை இலங்கையில் இல்லை. இல்லை பேசுறவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் உணரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற பொழுது எனக்கே எவ்வளோ விடயம் தெரியாமல் இருக்கிறது, எனக்கே ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு எவ்வளோ விளக்கம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல் பாடசாலை காலத்திலேயே இந்த சின்ன சின்ன வரைபடங்கள் மூலம் அந்த புவி அதிர்வுகள் சார்ந்த ஒரு விளக்கங்களை கொடுத்துருந்தால் ஒரு தெளிவு மாணவர்களுக்கு வருந்தானே. ஆகவே இலங்கையினுடைய புவிச்சரிதவியல் சுரங்க பணியகத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அது இன்னும் சரியான வகையிலே மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு வகையிலே இங்கே எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் இன்றைய தினம் நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம். வெக்கைக்கான காரணம் என்னென்று பேசியிருந்தோம். எங்கள் நாட்டிலே சுனாமி போன்ற மிகப்பெரிய ஒரு நில அதிர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, எங்கள் நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் எங்கள் நாட்டுக்கு அதிகமான பாதகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது சம்பந்தமான ஓரளவு தெளிவான விளக்கத்தை மக்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியத்துறை முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் திரு அந்தனி நோபர்ட் அவர்கள். சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பேராசிரியர்களே. நன்றி.